Hey guys, day one at Manali. The 17 hours travel kalichi 3 PM pola Manali reach panno. Afternoon lunch mudichittu friends ellarume pakkathula edha place explore pannalanu kelambiyaachu. So ipo nama irukra place allo Manali. Inge irundhu pakkathula possible ah irukka tourist places visit pannalam. Most probably mall road visit pandra maadhiri irukum iniki. And the view ellame avlo alaga irundhathu. Mountains, clouds and sun rays ellame avlo beautiful ana views. And அப்படியே நடந்து போற வழியில போன ஒரு வேன் ஸ்டாப் பண்ணி நாங்க மால் ரோட் டிராப் பண்ண சொல்லி ஏறிட்டோம். அதிகம் அங்க போயிட்டு இறங்கி நம்ம பாட்டுன்னு போயிடலாம். கம்மி தான் போ 10 ரூபா ஒரு ஆளுக்கு. தெரிஞ்ச அரகர இந்தி வச்சு அந்த வேன் டிரைவர் அண்ணா கிட்ட கன்வே பண்ணி எப்படியோ மால் ரோட் வந்து இறங்கியாச்சு. ஸோ இங்க இருந்து மேல நடந்துதான் போனோம். ஏன்னா அவ்வளோ டிராபிக் இருந்தது. இன்னுமே வெஹிக்கிள் டிராவல் பண்றதா இருந்ததுன்னா செம்ம டிலே ஆயிட்டு இருக்கும். அப்படி என்னதான் இந்த மால் ரோடு இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே இருந்தவர்கிட்ட செமையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தான் என் ஃப்ரெண்ட் அப்படியே. ஷோ எனக்கு வந்து மணாலிலே ரொம்ப பிடிச்சது என்னன்னா அங்கே இருந்த டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே அவ்வளோ புசு புசுன்னு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாடி கண்டிஷன் இருந்தது. நம்ம சென்னையில் இருக்க ஜிஏ ரோடு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை விட செம்ம பெருசாக இருந்தது. நிறைய கடைங்க, சுடு சுடு குலாப் ஜாமுன் வித்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஆசையாக வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே கிளம்பியாச்சு ஷாப்பிங்க்கு. ஃபர்ஸ்ட் திங் டு பை இன் மணாலி இந்த மாதிரி காஷ்மீரி ஷால்ஸ் அண்ட் பான்ச்சோ ட்ரெஸ்ஸஸ். இங்கே அது ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இங்கே வாங்கும் போது தான் அதோட ப்ரைஸுமே கம்மியாக இருக்கும். 150, 200, 215 டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் கிளாத்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம இதையுமே பார்கெயின் பண்ணி அங்கே வாங்கலாம். 2 or 3 வாங்குறோன்னா ஆப்வியஸாக கம்மி ரேட் கிடைக்கும். நிறைய ஹேண்ட்மேட் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. மெமரபுளாக நம்ம வாங்கலாம். அண்ட் ஃபுட் வாஸ் ஆல் ஓவர் த ஸ்ட்ரீட். அவ்வளோ க்ரௌட், அதனால நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தது. இந்த பிளேஸில் பர்டிகுலராக ஃபேமஸாக இருக்கிறது இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ் தான், பிகாஸ் ஆஃப் த கிளைமேட். அண்ட் மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம க்யூட் க்யூட்டாக கிளச்சஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் செம்ம ப்ரைஸியாக இருந்தது. எனக்கு இதெல்லாமே அங்கே வாங்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. டெல்லி ஷாப்பிங் வேறு நமக்கு பேலன்ஸ் இருந்தனால என்னோட மனசு இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை வாங்குறதுக்கு. நான் அப்படியே திருப்பி வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கஸ்டமைஸ் நேம் போர்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தது. நம்ம யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணோம், மணாலியிலேருந்து ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போனோம்னா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கூட நிறையா வாங்கிட்டு போகலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்கமெண்டட் திங்ஸ் டு பை நீட் அட் மணாலி இஸ் மோமோஸ். நான் ஜெனரலி ஒரு மோமோஸ் லவர் கிடையாது, ஆனால் இந்த பர்டிகுலர் மோமோஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ ஸ்பைஸியாக, என்னென்னமோ மசாலா சாஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாரு. அதோட ஸ்டஃபிங்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்கவே டெம்டிங்காக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா சொல்லவா வேணும், அவ்வளோ டேஸ்டி. ஆனால் இந்த பர்டிகுலர் பையா கிட்ட தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டேவும் ட்ரை பண்ணோம் வேற ஒரு இடத்துல. அவ்வளோ டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. 130 ருபீஸ்க்கு 8 பீசஸ் கொடுத்தாங்க. நாங்கள் பேசி கரெக்ட் பண்ணி ஒரு 9 பீசஸ் மோமோஸ் வாங்கினோம். சரி, ரொம்ப நேரம் வெறும் ரோட்லேயே நடந்துட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயாச்சு. நிறைய ஆக்சரீஸ் இருந்தது ஸ்ட்ரீட் ஃபுல்லாக, எல்லா ஷாப்லையுமே இருந்தது. ரொம்ப ட்ரெண்டியான இயர்ரிங்ஸ், ஜிம்காஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ப்ரைஸியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹில் டாப்பில் இருக்கிறதுனாலையா என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நார்மலாக இங்கே நம்ம லோக்கல் சென்னையில் கிடைக்கிறத விட அங்கே எனக்கு என்னமோ காஸ்ட்லியாக லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் டெல்லி போகிறோம், டெல்லி ஷாப்பிங், சரோஜினி நகர் ஷாப்பிங் இருக்குது. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த மாதிரி எந்த திங்ஸுமே இங்கே வாங்குறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. இதெல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் எதுவுமே வாங்குறது. ஆனால் நிறைய ஆன்டிக்கான பொருட்கள், ரொம்ப க்யூட் க்யூட் ஸ்டப்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நீங்கள் வெறும் மணாலி மட்டும் விசிட் பண்ணுறதா இருந்தால் அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மெமரபுளாக ஏதாவது திங்ஸ் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். பெருசாக இங்கே எதுவுமே வாங்க போகிறது இல்லைன்னு டிசைட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே பார்க்காம திரும்பி போகிறதுக்கு மனசே கிடையாது. நடக்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய ஆக்
அக்சசரிஸ் க்ளோதிங்னு பார்த்துட்டு இருக்கோமேனு சொல்லிட்டு ஒரு ஃபுட்வேர் கடைக்குள்ளே போயிருந்தேன். இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இருந்தது, போத் மென் அண்ட் விமென்க்கு அவைலபிளாக இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, கிட்ஸுக்கு அவ்வளோ இல்லை பட் ஆனால் நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஜாக்கெட்ஸுமே நிறைய அவைலபிளாக இருந்தது ஷாப்பில். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும் போது எனக்கு ஷூஸ் எல்லாமே ரொம்ப ப்ரைஸியாக ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் ஷூ வாங்கலாம் நல்லா இருந்தது தான் நான் பார்த்தேன் பட் ஆனால் இதுவே ஒரு 1200 கிட்ட சொன்னாங்க, பார்கேனும் ரொம்ப பண்ண முடியல. இதை விட நல்ல குவாலிட்டியான ஷூ நமக்கு சென்னையிலேயே கிடைக்கும், பிராண்டட்லேயே மேக்ஸ் ஸ்டுடியோலாம் போனால் நல்ல குவாலிட்டி ஆஃப் ஷூ கிடைக்கும். ஸோ அதனால பெருசாக எதுவுமே வாங்கல. ஸ்லிப்பர்ஸும் பார்த்தேன், எனக்கு வேறு எதுவும் பிடிக்கல. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு வெளியே. லாஸ்ட்டாக இது சைனீஸா ஜாப்பனீஸான எனக்கு தெரியல, ஆனால் இந்த கடைக்குள்ளே தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த கடையில் இந்த ஸ்டஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக அந்த ஒரு ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டஃப்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் லைக் ஆலோவேரா ஜெல், லிப் பாம், ஹேண்ட் வாஷ், சோப்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான ஸ்டாச்சூஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருந்தது, புத்தா ஸ்டாச்சூஸ் எல்லாமே. இதோட ப்ரைஸ் எல்லாமே ஒரு 350-400 ஸ்டார்டிங் நினைக்கிறேன், குட்டியாக ஆக ப்ரைஸ் குறைஞ்சிட்டு இருந்தது. அண்ட் வெளியே வந்து நிறைய யூனிக்கான ஸ்டஃப்ஸ் இருந்தது, இந்த ஸ்டாச்சு வைஸும் சரி. அண்ட் லாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, இந்த மாதிரி லயன், ஃபிஷ் இதெல்லாம் வந்து லாக்ஸ் எல்லாமே இருந்தது. நிறைய இடத்துல இந்த பீடாஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ ஃபயர் பீடா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட் ட்ரை பண்ண போகிறான். இதை லைட் பண்ணுறதுக்கு கேம்ப் ஃபோர் தான் யூஸ் பண்ணுவாங்க, எதுவும் ஆகாது, வாயில் எதுவும் சுடாது. ஸோ அதை அப்படியே ரோல் பண்ணி அந்த அண்ணாவே நம்மளோட வாயில் வச்சுடுவாங்க. அவனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். எனக்கு என்னமோ எங்களை விட அவனை விட பின்னாடி பார்க்குற அந்த பொண்ணு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஷெட்யூல் இருந்ததுனால சீக்கிரமாக ஹோட்டல் ரிட்டர்ன் போயாச்சு, டின்னர் முடிச்சுட்டு தூங்கியாச்சு. Thank you for watching this video. Until next video, bye guys.